கிழக்கு நகர் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வாங்கும் குடும்ப அட்டைகளை வைத்திருப்பவர்கள் அதை அரிசி பெறக்கூடிய குடும்ப அட்டைகளாக மாற்றிக்கொள்ளலாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதுகுறித்து உணவு விருப்ப மனு தாக்கல் செய்வதற்கான கால அவகாசத்தை வரும் 27ஆம் தேதி வரை திமுக நீட்டித்துள்ளது. தற்கொலை தொடர்பான விசாரணைக்காக மத்திய குற்றப்பிரிவு அதிகாரிகள் அடங்கிய தனிப்படையினர் கேரளா விரைந்துள்ளனர். சென்னை ஐயத்தில் ஆட்சி அரியணை ஏற வேண்டும் என்று நடிகர்கள் நினைப்பதாகவும் நல்லாட்சியை விமர்சித்தால் அதற்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என்று மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார்.